அம்னு தலைமைத்துவமானது தற்போது பராமரிப்பு தலைமையாக செயலாற்ற முடியும். சங்கங்களின் பதிவிலாக தகவல். மலாய் கட்சியான அம்னு கட்சியின் தேர்தலை நடத்தும் வரையில் அதன் தலைமைத்துவமானது பராமரிப்பு தலைமையாக மட்டுமே செயல்படும் என தேசிய சங்கங்களின் பதிவிலாக தெரிவித்துள்ளது. அம்னு அதன் வழக்கமான நிர்வாக நடவடிக்கைகளை மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும் என சங்கங்களின் பதிவிலாக கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் அம்னு கட்சியின் தேர்தலானது 18 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, செல்லாது என இதற்கு முன் தேசிய சங்கங்களின் பதிவிலாக தெரிவித்தது. இதனால் அம்னு அதற்கு விளக்கமளித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அம்னு கட்சியின் தேர்தல் இவ்வாண்டு இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என சங்கங்களின் பதிவிலாக பரிந்துரைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினை நிராகரிக்கிறோம். பெஜ்வாங் மற்றும் வரிசன் கட்சிகள் மாமன்னருக்கு கடிதம். பிரதமர் முஹிதீன் யாசின் பெரும்பான்மை இழந்துவிட்டார், நாங்கள் அவரை நிராகரிக்கிறோம் என துன் டாக்டர் மகாதிரின் பெஜ்வாங் கட்சியும் டத்தோஸ்ரீ ஷஃபி அப்டாலின் வாரிசன் கட்சியும் மாட்சிமை தங்கிய மாமனர் அல் சுல்தான் அப்துல்லாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே அம்னு தங்களின் ஆதரவு மீட்பு கடிதத்தை வழங்கியதை அடுத்து தற்போது பெஜ்வாங் கட்சியும் வாரிசன் கட்சியும் அரண்மனை தரப்பிடம் கடிதம் வழங்கியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாட்டில் இன்று COVID-19 தொற்று எண்ணிக்கை 19,991 பதிவு செய்யப்பட்டது, சுகாதார அமைச்சு தகவல். நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 19,991 பதிவாகிய வேளையில் ஒட்டுமொத்தமாக நாட்டில் இன்று 12,99,767 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டின் சுகாதார அமைச்சு தகவல் தெரிவித்துள்ளது. சிலாங்கூர் மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கை அதிகமாக உள்ள நிலையில் 7,338 சம்பவங்களும், கிடாவில் 1,830 சம்பவங்களும், ஜொஹூரில் 1,344 சம்பவங்களும், கோலாலம்பூரில் 7,374 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஓபி விதிமீறல் காரணமாக 810 தளங்கள் உடனடியாக மூடப்பட்டன. பாதுகாப்புக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் துன் உசேன் தகவல். அரசாங்கம் விதித்திருக்கும் எஸ்ஓபி விதிமுறையை மீறிய காரணத்தால் நாட்டிலுள்ள 810 வணிக அல்லது தொழிற்சாலை தளங்கள் யாவும் மூடப்பட்டதாக நாட்டின் பாதுகாப்புக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் துன் உசேன் கூறினார். தொழிற்சாலை, கட்டுமான தளம், வியாபார தளம், வேலையாட்கள், தொழிற்சாலை இவை உட்படுத்தியதாகும். இதனால் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயமாக விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நிறைவை அடைந்தது. ஒட்டுமொத்த வெற்றியாளராக அமெரிக்கா தேர்வு. பல சவால்களுக்கு மத்தியில் கடந்த July 23 தொடங்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி 3 வாரங்களாக நடைபெற்று August 8 வரை நடந்தது. இந்த முறை ஒட்டுமொத்த ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்கா நாடு வாகை சூடியது. அமெரிக்க நாடானது 39 தங்கம், 41 வெள்ளி மற்றும் 33 வெண்கலத்தை பெற்று முதலிடத்தாக வெற்றி பெற்றது. இந்த முறை மலேசியா 1 வெள்ளி 1 வெண்கலம் என 2 பதக்கங்களை மட்டுமே வெற்றி கொண்டது. அடுத்த ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் 2024 நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நபிகள் நாயகத்தின் பண்பு நலன்களை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலால் ஷா மால் ஹிஜ்ரா புனித நாளை முன்னிட்டு சிறப்புரை. நபிகள் நாயகத்தின் பண்பு நலன்கள் முஸ்லிம்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த புனித நாளில் மால் ஹிஜ்ராவின் உண்மையான நோக்கத்தை அனைவரும் உணர்ந்து மதிக்க வேண்டும் என மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா மால் ஹிஜ்ரா புனித நாளின் சிறப்புரையில் கூறினார். ஹிஜ்ராவும் நாட்டின் மேம்பாடும் ஒன்றோடு ஒன்றாக பிணைக்கப்பட்டதாகும். ஹிஜ்ரா புனித நாளன் இன்று அனைவரும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என பேரரசர் கேட்டுக்கொண்டார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல். உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.